ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் பட்டினத்தாருக்கு இட்ட பெயர் திருவெண்காடர் சிவநேசன் ஞானக்கலை தம்பதியரின் தவப்பயனால் பெற்ற குபேரனே பட்டினத்தடிகளாக பிறந்தார் என்பது வரலாறு இளமையிறையே இறைபக்தியில் சிறந்து விளங்கினார் பட்டினத்தார் தூங்கும் போதெல்லாம் சிவசிந்தனைதான் தன்னுடைய கனவில் அன்றாடம் சிவபெருமானை பட்டினத்தார் தரிசிக்காமல் இருந்தது கிடையாது இவர் காவிரி பூம்பட்டினத்தில் தன வணிகர் குலத்தில் பிறந்தவராவார் தவசீலர் ஒருவர் ஒருநாள் பட்டினத்தார் இல்லம் வந்திருந்தபோது ஒரு பேழையை கொடுத்து சென்றார் அந்த பேழையினுள் சிவலிங்கமும் பிள்ளையாரும் விக்கிரகமாக வீட்டிருந்தனர் பட்டினத்தாருக்கோ புதையல் கிடைத்த மகிழ்ச்சி அந்த விக்கிரகங்களை தினமும் ஆகம விதிப்படி பூஜித்து வந்தார் குபேரனின் அவதாரமான பட்டினத்தடிகள் செல்வந்தனாய் சிறக்க சிவபெருமான் வேண்டிய செல்வங்களையெல்லாம் கொண்டு வந்து குவித்தார் பொருட்செல்வமும் அருட்செல்வமும் நிறைந்த பட்டினத்தாரை ஊர் மிச்சியது தாய் எல்லையற்ற ஆனந்தமடைந்தார் பட்டினத்தாருக்கு திருமண வயது வந்தது சிதம்பரம் செட்டியாருக்கும் சிவகாமிக்கும் மகளாக பிறந்த சிவகலையை பட்டினத்தாருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் இனிதே நடந்து கொண்டிருந்த இல்லத்தில் பட்டினத்தார் தம்பதியிற்கு பிள்ளை இல்லாத குறை மனதை வருத்தியது ஒருநாள் நாள் சிவசர்மா என்னும் ஆதி செய்வர் ஒருவர் பட்டினத்தாரை நோக்கி வந்தார் அவர் கையில் அழகும் கனத்த சக்தியும் மிகுந்த குழந்தை ஒன்று இருந்தது ஐயா இந்த குழந்தை இறைவன் மரதவாணர் கொடுத்த குழந்தை மருதவாணர் எனது கவனவில் தோன்றி என் ஆலயத்தில் வில்வ மரத்தடியில் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டு போய் பட்டினத்தாரிடம் கொடுத்தால் அவர் எடைக்கு எடை தங்கம் கொடுப்பார் உன் வறுமை நீங்கும் என்று கூறினார் அதன்படி வில்வ மரத்தடியில் கண்ட குழந்தையை கொண்டு வந்துள்ளேன் என்று கூறினார் சிவசர்மா நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மையே என் கனவிலும் மருதவாணர் அவ்வாறே கட்டளையிட்டார் உமக்காகவே நான் காத்து கொண்டிருந்தேன் இதோ இக்குழந்தையை எடைக்கு எடை தங்கம் உமக்கு தருகிறேன் என்று கூறினார் பட்டினத்தார் தாம் கூறியபடியே தராசினை கொண்டு வந்து தன் தட்டில் குழந்தையை ஒரு தட்டில் வைத்து மருதட்டில் தங்கத்தை குட்டி கொடுத்தார் மருதவாணர் அருளால் கிடைத்த அக்குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயரிட்டு வளர்த்தனர் மருதவாணன் சகல கலாவல்லவனாக வளர்ந்து வந்ததுடன் பட்டினத்தாரின் தொழிலுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்